ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழச்சி இன்ஃபோ. தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல். இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க பிரைவேட் ஜாப்ஸ் தேடுறவங்களுக்கு மட்டுமே. ஆனால் அந்த பிரைவேட் ஜாப்பையும் கவர்மெண்டோட ஹெல்ப்போட 100% கேரண்டியோட வாங்கிக்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கேண்டிடேட் லாகின் மட்டும்தான் சொல்லியிருப்பேன், அது வேலை தேடுறவங்களுக்காக. இதில் எம்ப்ளாயர் லாகின் பற்றி சொல்ல போகிறேன், இது வேலை கொடுக்குறவங்களுக்காக. அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறதுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலை பார்க்குறவங்களை விட வேலை கொடுக்குறவங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களோட கம்பெனி நேம், கான்டாக்ட் பர்சனோட நேம், அவங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்த உடனே ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆயிரும். இதில் மெயின் உங்களோட பாஸ்வேர்ட் தான், அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் நீங்கள் எப்போனாலும் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் கம்பெனியோட நேம், செக்டார், அதோட லோகோ, வெப்சைட் யூஆர்எல், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தைரியமாக கொடுக்கலாம், பிகாஸ் இதை கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க. நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் இதை ஸ்டார்ட்டே பண்ணாங்க. இது பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால் நீங்கள் எந்தெந்த வேலைக்கு யாரை சூஸ் பண்ணலான்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணி 2 மாதத்தில் 500 கம்பெனிக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. இதை ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இதோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணி உங்ககிட்ட எந்த வேலைக்கு வேக்கன்சி இருக்கோ அதோட ஜாப் டைட்டில், சேலரி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஃபார்மில் ஃபில் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இதில் லட்சக்கணக்கான கேண்டிடேட்ஸ் வேலை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டை போட்ட அப்புறம் அவங்க இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களோட ஜாப்புக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அவங்க அப்ளை பண்ண அப்புறம் உங்கள் பேஜில் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எல்லாமே வரும். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கா, என்ன குவாலிஃபிகேஷனில் பண்ணியிருக்காங்க, என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்கிற எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கேண்டிடேட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது செலக்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் ஃபோன் கால் மூலியமாகவோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது வீடியோ கால் மூலியமாகவோ இன்டர்வியூ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை அனுப்பி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது மூலியமாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும், அப்புறம் அவங்க இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டரை ஜம்முன்னு அனுப்பிடலாம். இதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸை மட்டும் அந்த ஃபோல்டரில் தூக்கி அலைக்காக போட்டுடலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஜாப்ஸுக்கு உங்ககிட்ட வேகன்சி இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலில் டேஷ்போர்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே டேஷ்போர்டில் தெளிவாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற வேகன்சியில் நீங்கள் நினைக்கிற சேலரியில் நினச்ச இடத்துல ஏகப்பட்ட கேண்டிடேட்ஸை அள்ளிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வேலை கொடுக்குறவங்களா இருந்தால் இதை மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உடனே போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் வேலை தேடுற கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களால் போஸ்ட்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உங்களுக்காகவே டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் இப்போவே 1000-க்கான கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் வேகன்சிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான வேகன்சியை நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். சோ மறக்காம போய் ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி வேலை கொடுக்கறவங்களுக்கு எதுவும் போஸ்ட் பண்ணி சொல்ல முடியலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் ஜாயின் பண்ணா மட்டும் போதும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் அதுலயும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற கேண்டிடேட்ஸ கொத்தோட தூக்கிடலாம். ஸோ நான் சொன்னதை மறந்துடாதீங்க, மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, எந்த வித பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேலை தேடுறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ மக்களே.